ஐயா சூரிய நாராயணம் அதாவது வணக்கம் இது இது பிரச்சனை தமிழகத்தை ஆளும் திமுகவின் நிர்வாக திறமையற்ற ஆட்சியால் தான் என்பதை என் சகோதரர் ஏன் மறைக்கிறார் என்று தெரியவில்லை இவர் நாம் தமிழர் கட்சி திமுகவுடன் சேர்ந்து விட்டதா என்கிற சந்தேகம் எனக்கு வந்துள்ளது முதல் பாயிண்ட் ரெண்டாவது இது முழுக்க முழுக்க உங்கள் டாபிக் ஜியா பிளஸ் டாபிக் மிக சிறந்த டாபிக் இது விளம்பர அரசு அதாவது மோடி அரசு தமிழகத்திற்கு பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொடுத்தது சரித்திர சாதனை இவங்களால பள்ளி பள்ளிக்கூடத்தையும் அர்த்தம் காலேஜையும் காலேஜும் மெடிக்கல் காலேஜும் அர்த்தமில்ல அதுக்கு சின்ன உதாரணம் இப்போ ஜியா பிளஸ் வந்து கரெக்டாக தோல் இருக்குது நிறைய மீடியா தமிழகத்தில் பேசாது பேசுகிறது என்னென்றால் சிசிடிவி இஷ்யூ இல்லை ஆசிரியர்களை அப்பாயின்ட் பண்ணாது தமிழக அரசின் நிர்வாக திறமை எற்ற அரசு ப்ரூவ் பண்ணியிருக்கு மருத்துவ பள்ளி மருத்துவக் கல்லூரியில் பாடம் நடத்துவதற்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆசிரியர்களை இந்த மூன்று கல்லூரியிலும் அப்பாயிண்ட் செய்யவில்லை அதுக்கு தான் சிசிடிவியை செயலிழக்க வைத்துள்ளார்கள் புரியுதுங்களா அப்பயநாராயணன் தேசிய ஆணையத்தினுடைய அந்த தான் தமிழ்நாட்டில் இந்த இதை ரத்து செய்திருக்கிறார்கள் அப்போ மைய அரசுக்கு இதற்கு பங்கு இல்லை முழுக்க திமுக அரசுக்கு அப்படித்தான் முழுக்க முழுக்க திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற அரசால் தான் ஏன்னா நானூத் ஆயிரத்தி நானூறு ஆசிரியர்கள் இருக்கணும்

இவ்வளவு மாதங்கள் தீர்ப்பது என்ன காரணம் வந்து மருத்துவ கல்லூரியில் படிக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூட கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆசிரியர்களை தேர்வு செய்யாத திமுக அரசு தன்னை மறைப்பதற்காக சிசிடிவி இது பண்ணிருக்கு சிசிடிவி சின்ன விஷயங்க எனக்கு சொல்லுங்க நானே ஸ்டாலின் கல்லூரிக்கு என் சொந்த செலவுல சிசிடிவி போட்டு தர ரெடிங்க ஏனென்றால் மருத்துவம் பாருங்களேன் உதயநிதி என்ன பண்ணாரு எய்ம்ஸ் வைக்கல எய்ம்ஸ் வைக்கல கல் எடுத்து காமிச்சாரு ஆனா எய்ம்ஸ் வந்துருச்சு இவர்களால் மூவாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கு அப்ப எய்ம்ஸ் எங்க வந்துருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா ஆல்ரெடி கிளாஸ் நடக்குது நடக்குது எழுத்தி ஐந்து வருடங்கள் எய்ம்ஸ் கொண்டு வராத காங்கிரஸ் திமுக அரசை கேட்கல எய்ம்ஸ் கொண்டு வந்து கொடுத்த மோடியை கேட்கிறாங்க பாராளுமன்றத்தில் பல மனிதர்கள் பேச வைத்ததை தமிழகத்தில் இருந்து சென்ற திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் மன்னிப்பு கேட்க தமிழ் பாரம்பரியத்தை தமிழ் கலாச்சாரத்தை பேச வைத்து மோடி ஏனோ தெரியல என் சகோதரர் மோடி தமிழகத்திற்கு செய்ததை முற்றிலும் மறுத்துவிட்டார் என்னுடைய சகோதரர் சீமானே வர சேர்ந்து விட்டது